வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, இந்த 2022 வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பந்து பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவினுடைய தலைப்பே தத்தளித்த தனுசு தலை நிமிரும் தனுசு, அதுதான் வீடியோவினுடைய தலைப்பு. சரி, அது என்ன தத்தளித்த தனுசு தலை நிமிரும் தனுசு பார்க்கலாம். தத்தளித்த தனுசுன்னா கஷ்டப்படுற தனுசு, கஷ்டப்பட்ட தனுசு. சரிங்களா, வாய் விட்டு சொல்ல முடியாத கஷ்டங்கள், பிரச்சனைகள், பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள், நிம்மதி அப்படிங்கிறதே இல்லை. அப்படி தத்தளிச்சுக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா, உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம நிற்போம் பார்த்தீங்களா, உயிரை விட்டுருவோமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கள்ல. அப்போ உயிரை விடவும் முடியாது, உயிரை விடாமவும் இருக்க முடியாதுன்னா சிலர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அதுதான் தத்தளித்த தனுசு. வாழ வழியே கிடைக்கல, வாழ வாய்ப்பே கிடைக்கல, தொட்டதெல்லாம் பிரச்சனை, என்ன செஞ்சாலும் முன்னேற முடியலை. உழைக்கிறோம், உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோம், ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணுறோம், முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் நாங்கள் முயற்சி தான் பண்ணுறோமே தவிர கடைசி வரைக்கும் நாங்கள் ஜெயிக்க முடியலை. தோல்விகள் ஒன்று தான் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கை. கடந்த சில வருடங்களாகவே இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும், தோல்விக்கு மேலே தோல்வி போய்கிட்டே இருக்கும், ஜெயிக்கவே முடியாது, மனசே வந்து உருகி போயிடும். வேலையும் கிடைக்காது, வேலை கிடைச்சா கூலியும் கிடைக்காது, கூலி கிடைச்சா அந்த வீட்டுக்கும் வராது. பணம் எங்கே போச்சுன்னே தெரியல, எப்படி போச்சுன்னே தெரியல, நஷ்டப்பட்டு வந்து உக்காந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வர வேண்டிய பணமும் வரலை, வந்த பணமும் நிலைக்கலை, கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்க முடியலை, கடன் காட்சியினால் கஷ்டம் நஷ்டம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வேதனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை, எக்கச்சக்கமான வேதனைகள். பிழப்புமா பிழைக்க மாட்டோமா, என்ன பண்ண போகிற இனி வாழ்ந்து, இப்படியெல்லாம் ஒரு விரக்தியான மனநிலைக்கு போயிடுவோம் பார்த்தீங்களா. போயிட்டீங்க, நிறைய பேர் போயிட்டீங்க. வாழ்க்கை அப்படியே போயிடுமானா போகாது. இரவுகள்னு இருக்கிற போது பகலும் இருக்கதா செய்யுது, பகலுன்னு இருக்கிற போது இரவும் வந்து வரதா செய்யுது. ஸோ வாழ்க்கைங்கிறது பகல் இரவு மாறுதா, மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நல்லா இல்லாதவே நாளைக்கு நல்லா பொழைச்சிடலாம், இன்னைக்கு நல்லா பொழைச்சிக்கிட்டு இருக்கவங்க நாளைக்கு கெட்டு போயிடலாம், இப்படியான ஒரு வாழ்க்கை முறை தான் இந்த இதில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எதனால ஓடுது, அந்த ஏழரை சனி ஒன்று செய்கிற வேலை தாங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையவே கூடையில் அமைக்கணும் மாதிரி, அதாவது குடியை கெடுத்தது மாதிரி கூடையில் போட்டு அமைக்கி மறைச்சி வச்சது மாதிரி. அப்போ நீங்கள் இருந்த இடமே தெரியலை, இருக்கிற இடமும் தெரியலை, எங்கே நிற்கிறீங்கன்னே ஒன்றுமே புரியலை, உங்களுக்கே புரியலை. அந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சது சனி தாங்க செஞ்சது. குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா சிக்கலுக்கு மேலே சிக்கல், உறவுகளே சரியில்லை. குடும்பத்தில் திருமண உறவுகள் சரியில்லை, கணவன் மனைவி உறவு சரியில்லை, லவ் பண்ணுற உறவு சரியில்லை, நிறைய பேர் பிரிஞ்சு போச்சு வாழ்க்கையில். ஏகப்பட்ட தோல்விகள், ஏகப்பட்ட சோதனைகள், வேதனைகள் இப்படியெல்லாம் வந்துருச்சு. இதுதான் தத்தளித்த தனுசு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. தலை நிமிரும் தனுசுன்னா என்ன, இப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெளிஞ்சுக்கிட்டே வர்றீங்கன்னு அர்த்தம், தெளிய போகிறீங்கன்னு அர்த்தம். தெளியறதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப நாளெல்லாம் இல்லை, இப்போ வந்துருச்சு. சரிங்களா, உங்களுக்கு ஏழரை சனி முடிய போகுது. அப்போ ஏழரை சனி முடிஞ்சால் என்ன நடக்கும், எல்லா கஷ்ட நஷ்டமே விலகிடும், இப்போ இருக்கிற கஷ்ட நஷ்டமெல்லாம் இருக்காது. அப்போ விலகக்கூடிய காலம்தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் தலை நிமிரும் தனுசு அப்படின்னு சொல்கிறது. அப்போ இன்றைக்கி கூடி சீக்கிரமே நீங்கள் தலை நிமிருவீங்க. அது வந்து ஒன்றும் ரொம்ப காலமெல்லாம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர்றது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர தொடங்கிருச்சு, அது வந்து இன்னும் ஓரிரு மாதங்கள்லேயே வந்து நல்லா வந்துடும். அப்படிங்கிற போது கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் எதிர்காலத்தில் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்புங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. சரிங்களா, சரி. இப்போ பலன்களை வந்து பார்ப்போம். குரு பகவான் வேற நாலாவது ராசியில் இருக்காரு. குரு பகவான் நாலாவது ராசியில் இருக்கிற போது உங்களுக்கு ஒரு சிலருக்கு அந்த சொத்து பத்துக்களில் வந்து பிரச்சனைகள் வரலாம், சொத்து பத்துக்களில் வந்து பராமரிப்பு செலவுகள் வந்து ஏற்படலாம், தாயாருக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் ஏற்படலாம், அதுதான் ஆனால் சரியாயிரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் லேட்டாகும், அல்லது குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்காது, தாமதமாக கிடைக்கும், அவ்வளோதான்.
ஏழில் செவ்வாய் இருக்கும். ஏழில் செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் தோஷமானால் தற்காலிக செவ்வாய் தோஷம். அதனால் வாகன போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு வந்து ஏதாவது நிறைய கோபதாபம் வரலாம், அல்லது ஏதாவது ஒரு டென்ஷன் வந்து மனசில் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் தூங்க முடியாது அவங்களால. ஏன்னா அவங்களுடைய வீட்டில் உள்ள அவங்களுக்கு ஏதாவது உடம்பு செல்லாம் போகலாம், ஏதேனும் ஒரு பாதிப்புகள் வரலாம். அதனால் அதை நினச்சிக்கிட்டே அவங்க டென்ஷனாகவே இருப்பாங்க. அதே மாதிரி சிலருக்கு சொத்து சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சொத்து வாங்கணும், விற்கணும், அல்லது வில்லங்க சொத்தை மீட்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம செய்ய வேணாம். ஒரு மாதம் மட்டும் பொறுத்துருங்க, அதுக்கப்புறம் அந்த பலன்கள் எல்லாமே வந்து விலகிடும். ஒரு சிலருக்கு சகோதர வகையில் வந்து தொந்தரவு தெரியும். நம்ம கூட பிறந்தவங்களே நம்மக்கிட்ட பேசுகிறது ஒரு மாதிரி பேசுவாங்க, வெளியில் போயிட்டு வேறு பக்கம் வேறு மாதிரி பேசுவாங்க. அதனால் என்னடா இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் கோளாறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மென்சஸ் கோளாறு, அந்த மாதிரியான கோளாறுகள் வந்து ஒரு மாதத்துக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மாதிரியான கோளாறுகள் வந்து வராது. ஒரு சிலருக்கெல்லாம் ரத்தப்போக்கு நிற்கவே நிற்காது, தொடர்ந்து அந்த ரத்தப்போக்கு நிற்காமல் போயிட்டே இருக்கும். அதுக்காக மருத்துவ செலவுகள்லாம் கூட செய்வாங்க ஒரு சிலர், சரிங்களா. ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. அந்த விஷயம் சரியாயிருமானா சரியாயிரும். அதனால நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கங்க, சரிங்களா. சரி, அடுத்து உங்களுடைய ராசிக்கு 12வது ராசியில் தான் இப்போது புதன் பகவான் நிற்கிறாரு. 10ஆம் அதிபதி 12ல் இருக்குது. 12ல் இருந்தால் ஒரு சிலருக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும். ஆனால் தூர தேசத்தில் வேலை கிடைக்கும், வெளியூர் வேலை, வெளிநாடு வேலை, வெளி மாநிலம் அந்த மாதிரியான வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து சிலருக்கு இருக்குது. சிலருக்கு கல்வி வழி செலவுகள் வந்து ஏற்படும். நம்ம பிள்ளைகளுக்குடைய கல்வியை கவனிப்போம், அப்படி இல்லைன்னா நாமே படிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். அதனால் தாராளமாக படிக்கலாங்க. மாமன் மைத்துனர் வழி பகைகள் மட்டும் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கொஞ்சம் இருக்கும். புதன் பகவான் வந்து 12ஆம் தேதி கார்த்திகை மாசத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு வர்றாரு. வந்ததுக்கு அப்புறமா மாமன் மைத்துனர் வழி உறவுகளை சரி செய்யணும்னு நினைப்பீங்க. பங்காளி வழியில வந்த பகைகள் எல்லாம் சரி செய்யணும்னு நினைப்பீங்க. கண்டிப்பா சரி செய்யலாம். உங்களுக்கு அலைச்சல் திரிச்சல் மட்டும் கொஞ்சம் நிறைய இருக்கும், சரிங்களா. ஏதாவது ஒரு நல்ல காரியங்களுக்கும் கெட்ட காரியங்களுக்கும் அங்கிட்டு கிட்டுன்னு சொல்லி எங்கிட்டாவது வந்து நம்ம போய்கிட்டே இருப்போம். அப்படி போகிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து நிறையா இருக்கும். அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அவ்வளோதான். அதனால் ஒரு சிலர் வந்து அடிக்கடி வேலை பார்க்குற கம்பெனிக்கு லீவ் போடுற மாதிரி வரும். இல்லைன்னா நம்ம தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா தொழில் செய்கிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் லீவ் விடுற மாதிரி வரும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சுக்கர பகவான் வேறு 12வது ராசியில் தான் இருக்கார். உங்கள் ராசிக்கு வேறு வரப்போகிறாரு. 21ஆம் தேதி கார்த்திகை மாதம் வருவார் சுக்கரன். வந்து உங்கள் ராசிக்கு வந்தால் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும் பார்த்துக்குங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து மனசை வந்து ஒரு ரம்யமாக கொண்டு போகிற ஒரு கிரகம். அலைபாயம் வைக்கும் மனசை, அப்படியே ஜிக்ஜாக் மாதிரி மனசை அப்படியே அலைப்பாயும். ஆனால் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கிரகம் வந்து இந்த காதல் எண்ணங்கள், காம எண்ணங்களை வந்து தூண்டி விடுற கிரகம். அப்போ என்ன பண்ணுவோம், யார் கூடயாவது பேசணும்னே தோணும், யார் கூடயாவது பழகணும்னே தோணும், யாராவது நமக்கு இதுவரைக்கும் பிடிக்காதவங்களெல்லாம் பிடிச்சு போகும். அவங்கள எப்போ பார்க்குறது, எப்போ பேசுறது, அந்த மாதிரியான ஒரு இனம் புரியாத தவிப்புகள் வந்து இருக்கும். எப்போ ஃபோன் வரும், எப்போ பேசுவோம், எப்போ நேரில் சந்திப்போம், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இனம் புரியாமல் அழகான ஒரு எண்ணங்கள் வந்து தவியாக தவிக்கும் பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு வித சுகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதம்தான், சரிங்களா. அடுத்து ஒரு சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், அல்லது வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம் வரும், வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்கணும், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வரும். கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் வாங்கி சேர்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது. சூரியன் மட்டும் 12வது ராசியில் இருக்கனால உங்களுடைய தந்தை வழியில் மருத்துவ செலவுகள் வரலாம், அல்லது தந்தை மூலமாக அல்லது சித்தப்பா பெரியப்பா மூலமாக ஏதாவது செலவுகள் வரலாம், அல்லது அவங்க கிட்ட கருத்து வேறுபாடுகள் வரலாம், பகைமை கொஞ்சம் ஏற்படும். அது வந்து நிரந்தரம் கிடையாது, ஒரு மாதத்துக்கு தான், கார்த்திகை மாதத்துக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் இருக்காது. ஒரு சிலர் டாக்ஸ் கட்ட வேண்டியது வரும் அரசாங்கத்துக்கு. நீங்கள் யாரெல்லாம் இதுவரைக்கும் டாக்ஸ் கட்டாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக டாக்ஸ் கட்ட வேண்டியது வரும். அதுபோக அரசாங்கத்துக்கு ஏதாவது நீங்கள் பேமெண்ட் செலுத்த வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக செலுத்துவோம். அரசாங்கத்துக்கு வந்து சிலர் வந்து தண்டத்தொகைகள்லாம் செலுத்துவோம். இப்போ ஒரு பைக்கில் போகிறோம், ஒரு காவல்துறை அதிகாரி வந்து நம்மளை லைசன்ஸ் இல்லைன்னு பிடிச்சிக்குவாரு. பிடிச்சோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், தண்டத்தொகை கட்டுவோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு சில விஷயம் வந்து இருக்கதா செய்யுது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய நிலைமை வருங்க. அது வந்து நீங்கள் வேலைக்காக கொடுக்குறீங்களோ, அல்லது ஏதேனும் ஒரு காரியத்தை வந்து சாதிக்கிறதுக்காக கொடுக்குறீங்களோ, அது வேறு விஷயம். ஆனால் அந்த கையூட்டு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில், அந்த விஷயத்தை கூட நீங்கள் செய்யறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கதா செய்யுது. அதனால் அந்த வழியில் மட்டும் ஒரு சில செலவினங்கள் மட்டும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இருக்குங்க. எது எப்படி இருந்தாலும் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆக போகிற மாதம்தான் இந்த மாதம். கடந்த காலத்தில் வந்த துன்பங்களுக்கு எல்லாம் ஒரு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு காலம்.
எல்லாமே இனிமேல் இன்பமாகவே மாறும் அப்படிங்கிற ஒரு காலம் இப்போ நெருங்கி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கார்த்திகை மாதமும் சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களும் சரி, நிறைய பேர்த்துக்கு பிரச்சனைகள் தீர்றத கண்கூட பார்க்கலாம், நிறைய பேர் நல்லா அனுபவிக்கலாம், நமக்கு பிரச்சனையெல்லாம் இப்போ குறையுது அப்படிங்கிறதவெல்லாம் நல்லா யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இனிமேல் வரக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், கொஞ்சம் நல்லா ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், மறுபடி வீடியோ போடணுங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். நன்றி தனுசு ராசி நண்பர்களே.